எல்லாருக்கும் வணக்கம். இந்த தைராய்டு இந்த பிரச்சனை இந்த காலத்தில் எல்லாருக்கும் இருக்குது. ஒன்று தைராய்டு கூட இருக்கலாம், இல்லது குறை இருக்கலாம், இல்லது வந்து இந்த கழுத்து பகுதியில் ஒரு கட்டி மாதிரி வரலாம். ஆகவே இப்படி வெவ்வேறு பிரச்சனைகளால் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வரலாம். எனவே ஒரு தைராக்சின் கூறு என்றால் என்ன, குறையிறது என்றால் என்ன, அதனுடைய நோய் அறிகுறிகள் என்ன ஆகிய விடயங்களை மிகச் சுருக்கமாக பார்க்கிருக்கிறோம். இந்த தைராக்சின் எனப்படுகிறது ஒரு ரசாயனம். எங்களுடைய உடலில் இருக்கிற இந்த ரசாயனம் வந்து பேசல் மெட்டாபாலிசம், எங்களுடைய உடலினுடைய சக்தி பிறப்பாக்கத்துக்கு கட்டாயம் தேவை. இதை விட ஒரு பிரெக்னென்ட் லேடிஸில் வந்து முதல் 3 மாதங்களில் அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய மூளை விருத்திக்கு இந்த தைராக்சின் எனப்படுகின்ற ஹோமோன் வந்து கட்டாயம் தேவை. இந்த தைராக்சின் எனப்படுகின்ற இந்த ரசாயனம் தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி எனப்படுகின்ற இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற ஒரு அங்கத்தால் சுரக்கப்படுகின்ற ஒரு ஹோமோன். இப்போ ஒரு கழுத்து பகுதியில் இருக்கிற அங்கத்தால் இந்த தைராக்சின் சுரக்கப்படணும் என்றால் எங்களுடைய பிரெயின் மூளை வந்து டிஎஸ்எச் எனப்படுகின்ற ஒரு ரசாயனத்தை சுரந்து இந்த தைராய்டு கிளாண்டை வந்து தூண்ட வேணும். அப்படி தூண்டினால்தான் எங்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து T4 T3 ஆகிய வடிவங்களில் இந்த தைராக்சின் எனப்படுகின்ற ரசாயனத்தை சுரக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சில பேருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து செக்கப் எழுதி தந்திருக்கலாம், இன்வெஸ்டிகேஷன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில், தைராய்டு ரிப்போர்ட்டில் வந்து T4 T3 என்றிருக்கும், TSH என்றிருக்கும். ஆகவே அதனுடைய விஷயம் வந்து இதுதான். இந்த தைராய்டு பிரச்சனையால் 3 விதமான வடிவங்களில் வந்து பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வரலாம், டாக்டர்ஸ்கிட்ட வரலாம். ஒன்று, அவர்களுடைய தைராய்டு ஹோமோன் கூடுறதால வர பிரச்சனை, அது சொல்கிறது ஹைப்பர் தைராய்டிசம். ரெண்டாவது, அவர்களுடைய இந்த தைராய்டு ஹோமோன் வந்து குறைகிறதால வார பிரச்சனை ஹைப்போ தைராய்டிசம். மூன்றாவது, இந்த கழுத்து பகுதியில் வார ஒரு வீக்கம், கோய்டர். இந்த 3 வடிவங்களில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து வரலாம். இப்போ நாங்கள் ஏன் ஒரு ஆளுக்கு தைராய்டு கூடுது, ஏன் தைராய்டு குறையுது ஆகிய விடயங்களை வந்து டீட்டெயிலாக பார்க்காமல் ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தால், எங்களுடைய உடலில் வந்து பல காரணங்களால் கூடி குறையலாம் தைராய்டு ஹோமோன். ஆனால் பிரதானமான ஒன்று ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் என்றால், இப்போ ஆன்டிபாடி என்ற பேரை வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆன்டிபாடி என்று சொன்னது வந்து பிற உடல்களுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய உண்டு. எங்களுடைய உடலில் வந்து வெளியிலிருந்து எதுவும் கிருமிகள் வந்தால் தொழிற்படும். ஆனால் பிரச்சனை என்றால், சில பேருக்கு, சில பேர் உடலில் வந்து உருவாக்கப்படுகின்ற ஆன்டிபாடி அவர்களோட உடலில் இருக்கிற விஷயங்களை வந்து அழிச்சு விட்டுரும். அதுதான் வந்து சுய நிர்பீடன நோய்கள் என்று சொல்லலாம், அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லலாம். ஆகவே இந்த காலத்தில் வந்து இந்த தைராய்டு கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒரு பிரதானமான ஒரு காரணம். அதாவது அவர்களுடைய உடலில் உருவாக்கப்படுகின்ற ஆன்டிபாடி அவர்களில் தைராய்டு கிளாண்டுகளையே மாற்றுறதால வர ஒரு பிரச்சனை. இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வந்தால், இந்த ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஹோமோன் கூட போது. நான் ஆல்ரெடி சொன்னான், ஒரு தைராய்டு ஹோமோனுடைய பிறப்பாக்கம் உற்பத்தி என்று சொன்னது வந்து மூளையும் இந்த தைராய்டு கிளாண்டும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த தைராய்டு ஹோமோன் கூடி குறைகிறது வந்து மூளையோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தால் வாரது வந்து மிக 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 குறைவு, ரேர். பிரதானமாக இந்த தைராய்டு கிளாண்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் தான் இந்த தைராய்டு ஹோமோன் கூடலாம் அல்லது குறையலாம். இப்போ கூடுறதால வார பிரச்சனை என்னென்றால், ஒன்று வந்து ஹேலோஸ். இப்போ அவங்களுக்கு அதிகமாக முடி கொட்டும், ஆகவே பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக முடி கொட்டும் என்று வரலாம். இன்னொன்று, அவர்களுடைய பிரெயினில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதாவது எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு பதற்றமாக இருக்கும், சில பேருக்கு வந்து கடுமையாக கோபம் பெறும். இந்த தைராய்டு ஹோமோன் கூடினால் எங்களுடைய மெட்டாபாலிசம், உடலினுடைய ஃபங்க்ஷன் கூடும். அப்போ ஃபங்க்ஷன் கூடினால் அவங்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆங்ஷியஸாக இருக்கும், ஒரு பதற்றமாக இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டல் வரலாம். சில பேருக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து என்ன செய்யமுடியல், அடிக்கும், பல்பிட்டேஷன். அவங்களுடைய ஹார்ட் வந்து இந்த தொழிற்படுற வீதம் கூடி ஹார்ட் வந்து டக் டக் டக்குன்ட்டு ஹார்ட் வந்து அடிக்கும். சில பேருக்கு வந்து உடல் நிற வந்து அப்படியே குறைஞ்சிட்டு போகும். இப்போ எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, டயட்டில் இருக்க மாட்டாங்க, ஆனால் திடீரென்று வந்து அவங்களுடைய உடல் நிற வந்து குறைஞ்சிட்டு வரும். ஆகவே அது ஒரு பிரச்சனையை அடுத்து பேஷண்ட்ஸ் வந்து வரலாம். மூன்றாவது வந்து அவங்களுடைய அந்த வெப்பம் வந்து எப்பயுமே வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது பேசல் மெட்டாபாலிசம் கூடுறதால அவங்களுக்கு எப்பயுமே ஒரு வியர்க்கும், எப்பயும் ஒரு ஹீட்டாக இருக்கும் பாடி, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அடுத்த பிரச்சனை வந்து அவர்களுடைய இந்த சமீபாட்டு தொகுதியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அடிக்கடி லூஸ் மோஷனாக வந்து டாய்லெட் வந்து போயிட்டு இருக்கும். இப்படி பல பிரச்சனைகளோட இந்த ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கூடினால் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வரலாம். அவங்களுக்கு வந்து இப்படி கையை நீட்டினால் ஒரு ட்ரெமர் ஒன்று இருக்கும், இந்த கைகளில் வந்து ஒரு ஆட்டம் இருக்கும். இது வந்து கொமனான அறிகுறிகள். இதை விட வந்து இந்த கண்களில் சில சேஞ்சஸ் ஏற்படலாம், அது வந்து கொமன் இல்லை. ஆகவே வந்து அதை நாங்கள் கதைக்க இல்லை. ஆகவே இதுதான் ஹைப்பர் தைராய்டிசம். இப்போ தைராய்டு ஹோமோன் குறைகிறதால வர பிரச்சனை எப்படி என்றால், அவங்க எப்படி பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் என்றால், ஒன்று தைராய்டு ஹோமோன் குறைஞ்சால் எங்களுடைய உடலினுடைய ஃபங்க்ஷன் என்ன செய்யும், குறைமேன். பேசல் மெட்டாபாலிசம், உடலினுடைய தொழிற்பாட்டுக்கு இந்த தைராய்டு ஹோமோன் வந்து தேவை. அப்போ தைராய்டு ஹோமோன் குறைஞ்சால் என்ன செய்யும், அவங்களுக்கு எப்பயுமே சக்தி பிறப்பாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால ஒரு ஃபேட்டிக் இருக்கும், எப்பயுமே ஒரு களைப்பாக இருக்கும், எப்பயுமே ஒரு சோர்வாக இருக்கும், அடிக்கடி வந்து நித்திர வரும். இது ஒரு பிரச்சனை. உடல் நிறை என்ன செய்ய போது அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகப்போகுது. இது ஒரு பிரச்சனை. கடும் குளிராக இருக்கும், இப்போ எப்பயுமே ஒரு நடுக்கமாக இருக்கும், உடல் வந்து ஒரு குளிர் மாதிரி இருக்கும், இந்த பெட்ஷீட் வந்து அடிக்கடி போட்டுட்டு படுக்க நினைப்பாங்க. இது ஒரு பிரச்சனை.
பெண்களுக்கு பீரியடில் மாற்றம் ஏற்படும். தைராய்ட் ஹார்மோன் குறைஞ்சால் அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து அதிகமாக இருக்கும், அவர்களுடைய ரத்தப்போக்கு கூடவாக இருக்கும். தைராய்ட் ஹார்மோன் கூடினால் ரத்தப்போக்கு வந்து குறைவாக இருக்கும். இது ஒரு பிரச்சனை. இதை விட இந்த தைராய்ட் ஹார்மோன் குறைஞ்சால் சில பேருக்கு வந்து குழந்தை பெறுவதில் வந்து பிரச்சனை ஏற்படலாம். ஏனென்றால் அவர்களுடைய பீரியடில் சில சேஞ்சஸ் வரதால் அவர்களுடைய அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகாது, முட்டை ரிலீஸ் ஆகாது. ஆகவே பிள்ளை பெறுறதில் வந்து பிரச்சனை வரலாம். அதுக்காக ட்ரீட் கட்டாயம் வந்து பண்ண வேணும். ஆகவே இது வந்து இந்த தைராய்ட் ஹார்மோன் குறையிறதால வர பிரச்சனை. அடுத்த பிரச்சனை வந்து இந்த தைராய்ட் லெவலில் வந்து ரசாயனத்தில் வந்து மாற்றம் இல்லாமல், ரசாயனம் வந்து நார்மலாக இருக்கலாம், ஆனால் இந்த கழுத்தில் வந்து ஒரு கட்டி மாதிரி ஒன்று வரலாம், ஒரு கோய்டர்னு சொல்லலாம், கழுத்தில் ஒரு கட்டி மாதிரி வரலாம். அந்த கட்டி வந்து ஒன்று வந்து இந்த கழுத்து ஃபுல்லாக இருக்கும், அப்படியே டிஃப்யூஸாக சமச்சீராக இருக்கும். சில பேருக்கு வந்து மல்டி நொடியூலர், இப்படி நிறைய 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 அப்படி நொடியூல்ஸ் ஒரு கட்டி 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 போல் இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆகவே இப்படி ஒரு பிரச்சனையோடு பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வரலாம். ஆகவே இதுதான் இந்த தைராய்ட் பிரச்சனை. இப்படி மூன்று விதமான வடிவங்களில் வந்து பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வரலாம். இந்த மூன்று விதமான வடிவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஷார்ட்டாக. இப்போ தைராக்சின் ஹார்மோன் குறைவாக இருந்தால் வெளியிலேருந்து தைராக்சின் ஹார்மோனை வந்து கொடுக்க வேண்டும். அவங்க வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கோடு சாப்பிடாமல், இந்த ஈரக்கைகளால் அந்த டேப்லெட் எடுக்காமல் அவங்க வந்து அந்த டேப்லெட்டை வந்து எடுக்க வேணும். ஆக்சுவலாக தைராக்சின் ஹார்மோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. சில பேருக்கு தைராக்சின் ஹார்மோன் கூடுமா இருந்தால் அந்த ஹார்மோனுடைய தொழிற்பாடை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த ஹார்மோனுடைய லெவலை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறது. சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ண வேண்டி வரலாம். சில பேருக்கு வந்து இன்னும் இன்னும் இப்படி வேறு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. வேணுமெண்டால் அது நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் கிடைக்கலாம். ஆகவே இதுதான் இந்த தைராக்சின் ஹார்மோன், இந்த தைராய்ட் கூடுறதால குறையிறதால வர நோய் அறிகுறிகள். இந்த கிட்னி பிரச்சனை, சிறுநீரகம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பழுதாகிறது, அப்படி பழுதாகிறாக்கள் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இல்லது வந்து ரத்தம் மாற்றுறது, டயாலிசிஸ் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த கிட்னி வருத்தம் உங்களுக்கு எப்படி ஏற்படுது, அதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை நாங்கள் எப்படி தடுக்கலாம், ஆகிய விடயங்களை மிகச் சுருக்கமாக பார்க்குறோம். எங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும். எங்களோட உடலில் இருக்கிற கழிவுப் பொருட்களை வந்து அகற்றுறது, எங்களோட நீரை வந்து வெளியில் வந்து வெளியேற்றுறது. எங்களோட ஒவ்வொரு கிட்னிக்குள்ளேயும் நெஃப்ரோன்ஸ் எனப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத நிறைய குட்டி 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 சின்ன சின்ன துணிக்கைகள் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு துணிக்கைக்குள்ளேயும் என்ன செய்ய முடியாது, எங்களோட குருதி வந்து சுற்றி ஓடும். அப்படி குருதி சுற்றி ஓடுற டைம் அதில் இருக்கிற குளோமெரியுலர் எனப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பினூடாக இந்த குருதியில் இருக்கிற முக்கியமான திரவங்கள் வந்து வடிகட்டப்பட்டு தேவையானதெல்லாம் திரும்ப அப்படியே பிளட்டுக்குள்ளே வந்து அகத்துறிஞ்சப்பட்டு மிச்சம் இருக்கிற கழிவுப் பொருட்கள் வந்து வெளியேறும். ஒரு கட்டத்தில் இந்த இடங்களில் இருக்கிற இந்த ஒவ்வொரு நெஃப்ரோ, அதாவது ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் இருக்கிற சின்ன சின்ன துணிக்கைகள் வந்து பழுதாகிறட்டாயும் ஒரு கட்டத்தில் எங்களோட சிறுநீரகம் ரெண்டும் வந்து ஒர்க் பண்ணாமல் போகும். அப்படி ஒர்க் பண்ணாமல் போனால் அதை சொல்ல போகிறோம் நாங்கள் சிறுநீரக வருத்தம், அதாவது குரோனிக் கிட்னி டிசீஸ் சிகேடி, ஒரு நீண்டகால சிறுநீரக நோய். இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் நீண்டகால சிறுநீரக நோய்களுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருந்தாலும் மூன்று பிரதானமான காரணங்கள் இருக்கு. அதை பற்றி நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். ஒன்று, குரோனிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் எட்டியோலஜி. அதாவது அன்னோன் எட்டியோலஜி என்றால் சில பகுதிகளில் ஸ்ரீலங்காவில், குறிப்பாக இந்த அனுராதபுரம், குருநாகல் போன்ற மாவட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்னி வந்து பழுதாகுது, ஆனால் இதுவரைக்கும் ரீசன் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சொல்றது அன்னோன் எட்டியோலஜி, குரோனிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் எட்டியோலஜி. ரெண்டாவது மிக பிரதானமான ஒரு காரணம் வந்து டயபிட்டீஸ், எங்களோட நீரிழிவு நோய். மூன்றாவது பிரதானமான காரணம் வந்து ஹைப்பர் டென்ஷன், எங்களுக்கு இருக்கிற பிளட் ப்ரெஷர். மூன்று காரணங்களும் மிக பிரதானமான காரணங்கள். ஒரு கிட்னி டிசீஸ், இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு கிட்னி டிசீஸ் எங்களுக்கு சிறுநீரக வருத்தம் வந்தால் அதோட அறிகுறிகள் எப்பயுமே ஒரு நோய்க்கு தெரிஞ்சால் நாங்கள் அதை ஈஸியாக தடுக்கலாம். ஆகவே இந்த கிட்னி டிசீஸுக்கும் அறிகுறிகள் இருக்கா என்று பார்த்தால் அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சிறுநீரக வருத்தம், அதாவது எங்களோட கிட்னி வந்து டோட்டலாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் போகிற ஒரு ஸ்டேஜ், என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், ரீனல் டிசீஸ்னு சொல்லலாம், எங்களுக்கு எப்பயுமே சடுனாக போகாது, திடீரெண்டு போகாது. ரெண்டு கிட்னியும் வந்து எங்களுக்கு உடனே அப்படியே பழுதாகாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டால் சரியான டைம் எடுக்கும், அப்படியே மெல்ல 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 பழுதாகும். ஆகவே இந்த மெல்ல மெல்ல பழுதாகிறது நாங்கள் வந்து ஸ்டேஜ் என்று சொல்லுவோம். கிட்னி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு ஒரு படிமுறைகள் ஊடாக ரெண்டு கிட்னியும் வந்து எங்களுக்கு வந்து செயலிழக்கும். அது சொல்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸோட ஸ்டேஜஸ். ஓகே, இப்போ அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக கதைக்க போகிறதில்லை. இப்போ முதலாவது ஏன் இந்த கிட்னி பழுதாகுது என்ற முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்தால், நான் சொல்கிறேன் முதலாவது விஷயம், கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் எட்டியோலஜி, இந்த அன்றாதபுரம் போன்ற பகுதிகளில் அந்த இடங்களில் நிறைய ரிசர்ச், நிறைய ஆய்வுகள் போகுது. ஏன் அந்த இடத்துல வாழ்கிற மக்களுக்கு கிட்னி பழுதாக போகுது? இப்போ உதாரணமாக ஃபேமிலியில் இருக்கிற கிளாக்களுக்குள்ளேயே வந்து கிட்னி பழுதாகும்,
அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களில் பழுதாகி அந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் குருநாகல் போன்ற சைடில் இருக்கிற மாவட்டங்களையும் வந்து நிறைய பேருக்கு கிட்னி பழுதாகுது. ஆனால் ரீசன் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்றால், குறிப்பாக அவங்க வந்து ஃபார்மர்ஸ், விவசாயிகளாக இருப்பாங்க. இந்த அக்ரிகல்ச்சரோட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலைகள் சீராக்களாக இருப்பாங்க. அப்போ சிலர் முடிவுக்கு வர்றாங்க இப்படி என்றால், ஒன்று இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த அதிகளவான ரசாயனங்கள் வந்து அவங்களோட கிட்னியை வந்து பாதிச்சிருக்கலாம், இந்த ரசாயனங்கள் மிக்ஸ் பண்ணின தண்ணி அவங்களை குடிக்கிறது பாதிச்சிருக்கலாம் என்ற ஒரு குமனான ஒரு முடிவு இருக்குது. ரெண்டாவது பிரதானமான காரணம் பார்த்திங்கன்னால், எங்களோட நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோயில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எங்களோட கிட்னி பழுதாகிறதுக்கு காரணம். எங்களோட சீனியை வந்து நாங்கள் வந்து கண்ட பாட்டுக்கு எங்களோட பிளட்டில் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கூட இருந்தால், அந்த கூட இருக்கிற சீனி வந்து எங்களோட சிறுநீரகத்தை பாதிக்கும். ரெண்டாவது, எவ்வளவு காலம் எங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதோ எங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க்கும் கூட. சில பிறகு நீண்ட காலம் இருந்தால் ஒரு 15-20 வருஷத்தில் வந்து இந்த கிட்னியில் சின்ன பிரச்சனை வர பார்க்கும். ஆகவே இது கிட்னி பிரச்சனை. மூன்றாவது வந்து வெரி சிம்பிள், பிளட் ப்ரெஷர். ஏன் பிளட் ப்ரெஷர், எங்களோட குருதி அமுக்கம் கூடினால், குருதி நல்லா ஸ்பீடாக போயக்குள்ள கிட்னியில் இருக்குதுன்னா சொன்னால் சின்ன சின்ன அலகுகள் வந்து அப்படியே வடிகட்டும். அந்த ஒவ்வொரு அலகுகளும் பாதிக்குமாக இருந்தால் எங்களோட கிட்னி வந்து பழுதாக போகும். ஸோ இப்படி தான் எங்களோட கிட்னி பழுதாக போகுது. ஆகவே இதுக்கு இப்போ நாங்கள் தடுக்கலாமா, இதுக்கு நோய் அறிகுறிகள் இருக்கான்னு பார்த்தால், நான் ஆல்ரெடி சொன்னான், சிறுநீரகம் சடனாக செயலிழக்காத ஒரு ஒரு ஸ்டேஜ் மூலமாக அப்படியே மெல்ல 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 அந்த கிட்னியில் ஃபங்க்ஷன் குறைய குறைய குறையத்தான் செயலிழக்கும். இப்போ இதில் பிரச்சனை என்னென்றால், எங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில், ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்கிறது அந்த கிட்னி பழுதாக போகிற அந்த டைமுகளில் பார்த்திங்கன்றால், எங்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகளும் ஏற்படாது. இதுதான் இதில் இருக்கிற மிக பிரச்சனை. இப்போ நார்மலாக யூரின் போவோம், அதாவது எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது, அப்படி எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காது. அப்போ அதால் ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் சில பரிசோதனைகள் செய்யாட்டால், நாங்கள் இந்த கிட்னி எங்களுக்கு பழுதாக போகுதா இல்லையான்றது நாங்கள் கண்டுபிடிக்க இயலாது. இந்த கிட்னி நல்லா பழுதாகிட்டு வாரட்டாயும் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒன்று, இந்த யூரிமிக் சிம்டம், அதாவது யூரி அனுப்படுகின்ற ஒரு கழிவுப் பொருள் வந்து எங்களோட கிட்னியால் வடிகட்டப்பட்டு வெளியில் போகும். அது வடிகட்டப்பட்டு வெளியில் போகாட்டால் யூரியா எங்களோட உடலில் தேங்கினால் சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு சத்தி எடுக்கும், சில பேருக்கு வந்து சத்தி வார போல் இருக்கும், சில பேருக்கு இந்த வாய்க்குள்ளே வந்து ஏதாச்சும் ஆசிட் டேஸ்ட் போல் இருக்கும், சாப்பிட விருப்பம் வராது. இப்போ இது நிறைய ரீசனால் வரலாம். ஒன்று வந்து இந்த யூரிமிக் சிம்டம்ஸ் வந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படியான சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. இன்னும் வந்து அந்த கிட்னி அப்படியே கொஞ்சம் 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 பழுதாகி போய் இந்த கிட்னி வந்து நல்லா பழுதாகிற டைம் எங்களுக்கு வந்து ஒப்வியஸாக வெளிப்படையாக சில அறிகுறிகள் வந்து எங்களுக்கு தென்படும். ஒன்று, எங்களோட நீர் வந்து என்ன செய்யாது, வெளியில் போகாது. அப்போ நீர் வெளியில் போகாட்டால் எங்களோட கால் பகுதி வந்து வீங்கலாம், இந்த பெரியோபிட்டலிட்டமே இந்த கண்ணை சுற்றி இருக்கிற பகுதி வந்து வீங்கலாம், சில பேருக்கு வந்து இந்த வயிறு வீங்கலாம். இப்படி எங்களோட உடல்ல அங்கங்கள் வந்து வீக்கமடையும். ஆகவே இது ஒரு அறிகுறி. ரெண்டாவது, இந்த அங்கங்கள் வீங்கினால் எங்களுக்கு பல்மனரி எடிமா, அதாவது வந்து எங்களோட இந்த லங்ஸ் நுரையீரலுக்குள்ளே வந்து தண்ணி தங்கும். அப்படி தங்கினால் எங்களுக்கு மூச்செடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விட இந்த கிட்னிக்கு வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. எரித்ரோபாய்டின் எனப்படுகின்ற ஒரு ரசாயனம், அந்த ரசாயனம் வந்து எங்களோட குருதீர அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவை, ஹீமோக்ளோபின். அப்போ எங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறையும். இப்போ குருதி சோகை, அனீமியாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து சரியாக களைக்கும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது போல் எங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த கிட்னி வந்து நல்லா பழுதாகின பிறகு தான் வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த கட்டத்துக்கு போக விடக்கூடாது. அப்போ நாங்கள் அதை எப்படி தடுக்கிறது, இதுதான் முக்கியமான பிரச்சனை. நிறைய பேருக்கு, உங்களில் நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் இருக்குது, நீரிழிவு நோய். உங்களில் நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும். ஆகவே உங்களோட பிளட் சுகரை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏனென்றால் ஃப்யூச்சரில் கிட்னி டிசீஸ் வந்து மட்டும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏனென்றால் கிட்னி டிசீஸ் எங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் வருமாக இருந்தால், கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்குமா இருந்தால், நாங்கள் உயிர் வாழணும் என்றால் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் எங்களோட கையில் இருக்குது. ஒன்று, எங்களோட டயாலிசிஸ் பண்ணுறது, அதாவது வந்து எங்களோட குருதியை வந்து மாற்றுறது. இப்போ குருதியை மாத்திரண்டால் ஒரு கிழமைக்கு 3 தரத்துக்கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். 3 தரம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒவ்வொரு தரமும் டயாலிசிஸ் பண்ண, உங்களோட அந்த மெஷினில் கனெக்ட் பண்ணி உங்களோட பிளட்டை சேஞ்ச் பண்ண வந்து ஒரு 4 மணித்தியாலம் எடுக்கும். அப்போ ஒரு கிழமையில் வந்து 3 டைம் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி சரியான கஷ்டம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வந்து எங்களோட வந்து கிட்னியை வந்து மாற்றுறது. இப்போ ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னா அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. எங்களுக்கு ஒரு டோனர் கிடைக்கணுமாகவே இப்படி ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆகவே எல்லாருக்கும் டயபிட்டிஸ் வரலாம், எனக்கும் ஃப்யூச்சரில் வரலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எப்படியாவது நிறைய பேர் கவனம் இல்லாமல் இருக்கிறோம், இந்த சீனியோட அளவு வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து உங்களோட பிளட் ப்ரெஷரை ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணு. மூன்றாவது விஷயம் வந்து
எங்களோட டயபிட்டிஸ் எங்களுக்கு இருந்தால் அல்லது பிளட் ப்ரெஷர் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் எங்கள்கிட்ட உடம்பில் கவனம் எடுத்து சில பரிசோதனைகளை நாங்கள் போய் செய்ய வேணும். அதில் சில முக்கியமான பரிசோதனைகள் இருக்குது. எங்களோட இந்த கிட்னி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது எங்களோட இந்த சிறுநீரகம் எவ்வளவு தொழிற்படுதுன்னு பார்க்குறது. சீரம் கிரியேட்டின் ஐ இன்டெஸ்டன் அப்படிங்கிற ஒரு பரீட்சை இருக்குது. இது உங்களோட டாக்டர்ஸோட அட்வைஸின் படி நீங்கள் செய்யலாம். அதாவது இப்போ அது கூடுமா இருந்தால் எங்களோட கிட்னியில் ஃபங்க்ஷன் குறைஞ்சிட்டு போகுது. இஜிஎஃப்ஆர் ஐஜிஎஃப்ஆர்னு சொல்கிறது வந்து எவ்வளவு எங்களோட கிட்னி வந்து நான் சொன்னால் அந்த குருதியை வந்து வடிகட்டுது. அப்போ கிட்னி பழுதாப்போனால் அந்த வடிகட்ட அளவு வந்து குறையும். இப்போ இஜிஎஃப்ஆர் எங்களுடைய ஜிஎஃப்ஆர் ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது. யூரின்ல வந்து புரதம் போகுதா இல்லையா, ஏனென்றால் எங்களோட கிட்னி பழுதாகிட்டு வாரட்டாயும், குறிப்பாக இப்போ டயபிட்டிஸ் பேஷண்டாக இருந்தால் டயபெட்டிக் நெஃப்ரோபதி, கிட்னி பழுதாகிட்டு வாரட்டாயும் எங்களோட சிறுநீரகத்தில் வந்து புரதம் வெளியேற வெளியிடும். நோமலாக எங்களோட யூரின் சிறுநீரில் வந்து புரதம் இருக்கக்கூடாது, ஆனால் எங்களுக்கு கிட்னி பழுதாக மறந்தால் புரதம் வெளியேறும். இந்த புரதம் வெளியேறதுலையும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டார்டில் வந்து மைக்ரோ ஆல்பியூமின் ஊரியா, அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத அளவில் வந்து புரதம் வெளியேறும். அப்போ யூரின் எங்களுக்கு நோர்மலாக தான் போயிட்டுருக்கும். இன்னொரு கட்டத்தில் வந்து மேக்ரோ ஆல்பின் ஊரியா, அந்த கட்டத்தில் வந்து எங்களோட யூரின் வந்து நுரையாக வந்து போக வலிக்கிடும். யூரின் போன பிறகும் நுரை இருக்கும், ஃப்ளஷ் பண்ண பிறகும் நுரை இருக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து எங்களோட சிம்டம்ஸ். ஆனால் நான் சொன்ன பிரச்சனை இதெல்லாம் லேட் சைன், இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு போகுமா இருந்தாலும் எங்களுக்கு ஆல்ரெடி கிட்னியில் சின்ன பிரச்சனைகளுக்கு வந்துட்டேன்ற அர்த்தம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது, அல்லது வந்து எங்களோட சீனியர் கண்ட்ரோல் பண்ணுறது, அடிக்கடி வந்து புதாச்சு உங்களோட டாக்டர்ஸின் அட்வைஸின் படி ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா போய் எங்களோட ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குன்றது பார்க்குறது. இப்படி இதை விட வந்து எங்களுக்கு இப்போ சிறுநீர் இப்போ எங்களுக்கு புரதம் எல்லாம் வெளியேறுமா இருந்தால் சில மருந்துகள் தருவாங்க அதை நிப்பாட்டுறதுக்கு. அப்படியான மருந்துகளை வந்து நாங்கள் நல்ல மருந்துகள், அப்படியான சில ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் தொடர்ந்து எடுக்கிறது, இப்படியான சில வழிமுறைகள் இருக்குது. இன்னும் ஒன்று, எங்களுக்கு என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் வருமா இருந்தால், அதாவது வந்து எங்களோட கிட்னியில் ஃபங்க்ஷன் நல்லா குறையுமா இருந்தால் எங்களோட உடம்பில் பொட்டாசியம் எனப்படுகின்ற ஒரு அயன் கூடும். அந்த அயன் வந்து எங்களுக்கு உடலில் சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆகவே அவங்க வந்து சில சாப்பாடுகளில் கவனமாக இருக்கணும். ஒன்று, இந்த உப்புக்களை கூட எடுக்கக்கூடாது, வாட்டர் ரிடென்ஷன் கொண்டு வரும். இதை விட வந்து பொட்டாசியம் குறைஞ்ச உணவுகள் எடுக்கணும். அவங்க வந்து இப்போ கிட்னி நல்லா பழுதாகமாக இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் ஹாஸ்பிட்டல் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா இருக்க மேலோட்டமாக சொல்கிறேன், இந்த நிறைய பழங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் குறைக்க வேணும். உதாரணமாக வாழைப்பழம், ஏன்னா அதில் பொட்டாசியம் கூட. இந்த பச்சை மரக்கறிகளை பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிடணும்ண்டுவாங்க, ஆனால் இந்த கிட்னி நல்லா பழுதாகினாக்கள் வந்து அதை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ வெள்ளது வந்து நல்லா அதை வாஷ் பண்ணணும், கழுவ முதல் வந்து நல்லா வாஷ் பண்ணால் அந்த பொட்டாசியம் வந்து வெளியில் போகும். இப்போ உதாரணமாக வேறு சில மரக்கறிகள், உருளைக்கிழங்கு அதுகளும் சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு நல்லா கழுவணும். இப்படியான எங்களோட இந்த உணவுகளில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை வந்து நாங்கள் கொண்டு வர வேணும். ஆகவே இதுதான் இந்த நீண்ட கால கிட்னி, அதாவது எங்களோட கிட்னி டிசீஸுக்குரிய சின்னூறு அறிமுகம். ஆகவே எல்லாரும் எங்களோட கிட்னியில் வந்து கட்டாயம் கவனமாக இருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இருதய பிரச்சனைகள், இந்த ஹார்ட் அட்டாக் அல்லது வந்து ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்குரிய ஆபத்து பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்றதை நீங்களே வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அறிஞ்சு கொள்ளலாம். அந்த ஒரு புதிய ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியோலஜியால் டெவலப் பண்ணப்பட்ட ASCVD அத்தரஸ்கிளரோட்டிக் கார்டியோவஸ்குலர் ஸ்கோர் எனப்படுகின்ற ஒரு ஆப் தான் அந்த ஆப். உதாரணமாக உங்களோட வயசு வந்து ஒரு 50 போடுங்க, நீங்கள் ஒரு ஆண்ன்னு நினச்சிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ரேஸுக்கு நீங்கள் கொடுக்க வேணும், அதர்ஸ் கொடுக்க வேணும், அதர்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர், அதில் வந்து 2 பரிமாணம் இருக்குது பாருங்கள், சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் SYS, அங்கே வந்து டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். அதாவது ஒரு பிளட் ப்ரெஷரை நீங்கள் அளந்தால் உங்களுக்கு 2 பெறுமதி காட்டும். ஒன்று வந்து மேலே இருக்கிற ஒரு பெறுமதி, கீழே இருக்கிற ஒரு பெறுமதி. அந்த மேலே இருக்கிற பெறுமானத்தை சிஸ்டலிக்னு சொல்லுவோம். காமனாக ஒரு 120 உள்ளே இருக்கணும் இந்த ரேஞ்ச். இப்போ உதாரணமாக ஒரு 140 என்றால் அது வந்து கூட, கீழே இருக்கிற பெறுமதி வந்து ஒரு 80 இருக்கவும், நம்ம சொல்லுவது டயஸ்டாலிக்னு. நார்மலாக வந்து கீழே இருக்கிற பெறுமதி வந்து ஒரு 80 உள்ளே இருந்தால் நல்லா. ஆகவே ஸோ இப்போ இவருக்கு நாங்கள் பிளட் ப்ரெஷர் இல்லைன்னு எடுத்தால் இவர சிஸ்டலிக்க போடுவோம் 110, இவர டயஸ்டாலிக்க போடுவோம் ஒரு 70. ஸோ இவருக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் இல்லை. அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அதில் பாருங்கள், அவர டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 244. HDL கொலஸ்ட்ரால், HDLன்னு சொன்னது வந்து நல்ல கொலஸ்ட்ரால்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு ஆளுக்கு HDL கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் அது நல்லம், குறைய இருந்தால் வந்து கூடாது. ஸோ இவர் HDL கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 53 நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து வந்து LDL கொலஸ்ட்ரால், கொமனார் LDL கொலஸ்ட்ரால்னு சொன்னது வந்து நீங்கள் இப்போ கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவீங்க, அதான் LDL கொலஸ்ட்ரால். அந்த LDL கொலஸ்ட்ரால் எங்களுக்கு கூட இருக்கக்கூடாது. அப்போ இவர் LDL கொலஸ்ட்ரால் வந்து 159. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதால இவருக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு ஆளுன்னு நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஸோ டயபெட்டிஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், எஸ். ஸோ இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து இப்போ ஸ்மோக் பண்ணாதாளா, இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க. ஆகவே இப்போ நாங்கள் கெஸ் பண்ணுவோம், ஒரு கற்பனை பண்ணுவோம், இவர் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுற ஒரு ஆள்.
ஸோ வந்து இப்போ கரண்ட் ஸ்மோக் பண்ணியிருக்கார், அல்லது ஃபோமர் சொன்னது முதல் குடிச்சாகல் இப்போ பண்ணையில், நெவர் சொன்னது வந்து ஒரு நாளுமே ஸ்மோக் பண்ணையில், இப்போ இவர் வந்து கரண்ட் இப்போ வந்து குடிச்சிட்ருக்கார், ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கார். அடுத்து வந்து பிளட் ப்ரெஷருக்குரிய ட்ரீட்மெண்ட் இவர் எடுக்கிறாரா, இல்லை இவருக்கு பிளட் ப்ரெஷர் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸோ வந்து நோ எடுக்க இல்லை. ஒன்னே ஸ்டட்டின், ஸ்டட்டின் ஒன்று சொன்னது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொலஸ்ட்ரோலுக்குரிய மருந்து அட்ரோவா ஸ்டட்டின்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க அந்த மருந்தை, ஸ்டட்டின் அது வந்து இப்போ இவர் வந்து அந்த ஸ்டட்டின் மருந்தை வந்து பாவிக்க இல்லை. ஓகே, ஸோ நோ. ஆஸ்பிரின், இப்போ ஆஸ்பிரின்ன்ற விஷயத்தையும் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வந்து எக்கோஸ்பிரின் எல்லாம் கடையில் போய் வாங்குவீங்க, ஸோ இவர் வந்து ஆஸ்பிரின் வந்து பாவிக்க இல்லை. இவர ரிஸ்க்கை வந்து இப்போ நாங்கள் கல்குலேட் பண்ணினால் இதில் பாருங்கள், 13.7% இன்டர்மீடியட் கரண்ட் 10-year ASCVD ரிஸ்க். அதாவது வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இவருக்கு வந்து இருதய பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோ வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து 13.7% இருக்குது. இப்போ இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு என்னத்தை சொல்லுதென்றால், உங்களுக்கு வந்து 4.9, அதாவது வந்து 0-லிருந்து 4.9% இருந்தால் உங்களுக்கு சரியான லோ ரிஸ்க். அதாவது பொதுவாக உங்களுக்கு இப்போ மருந்துகள் நீங்கள் பாவிக்க மாட்டீங்க, உங்களோட நல்ல உணவுகள் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் உங்களை வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் சொல்லுது. லோ ரிஸ்க் 0-4.9%. ஒரு 5-7.4% டையில் இருக்குமா இருந்தால் போர்டர் லைன், அதாவது வந்து ஒரு போர்டர் லைனில் நிற்கிறீங்க, ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸின் படி தேவைன்றால் உங்களுக்கு எது மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணலாம், அதோடு வந்து நல்ல உணவு முறைகள் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ண வேணும். 7.5-20% மட்டும் இன்டர்மீடியேட்னு சொல்கிறது, அதாவது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வர்றதுக்குரிய ஆபத்து வந்து சரியான கூட இருக்குது, உங்களோட டாக்டர்ஸ் அட்வைஸின் படி நீங்கள் மருந்துகள் ஸ்டார்ட் பண்ணணும், பொதுவாக பெரும்பாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 20%க்கு மேலே இருக்குமா இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் வந்து வெரி வெரி ஹையர், கட்டாயம் ஒரு டாக்டர்ஸோட ஃபாலோஅப்புக்குள்ள வந்து நீங்கள் இருக்கணும். ஆகவே இந்த 10-year கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஸ்கோர் எனப்படுகின்ற விஷயம் வந்து இதுதான். அப்போ நீங்கள் போய் என்ன செய்யணும் என்றால், முதலாவது உங்களோட பிளட் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கணும், உங்களோட கொலஸ்ட்ரால் தெரிஞ்சிருக்கணும், மற்றது வந்து நீங்கள் வந்து என்னென்ன மருந்துகள் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள், பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுக்கிறீங்களா, கொலஸ்ட்ரோலுக்கு எடுக்கிறீங்களா, ஆஸ்பிரின் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களான் விஷயத்தை பார்த்துட்டு உங்களோட ஸ்கோர் எவ்வளவுக்குள்ளே வந்து நிற்குது. உங்களுக்கு வந்து 5க்கு கீழே இருந்தால் பெட்டர், நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கிறீங்க. 5-7.5 நீங்கள் ஒரு போர்டரில் நிற்கிறீங்க. 7.5-20 கிடையில் இருந்தால் எஸ், உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து சரியான கூட. 20க்கு மேல் இருந்தால் ஹை அதான். ஸோ இதை நாங்கள் இப்போ ப்ரிவென்ட் பண்ணல, அதை தடுக்கலான்னு கேட்டால், இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்லித்தந்ததுக்குரிய நோக்கமே எங்களோட ஸ்கோரை நாங்கள் அறிஞ்சு தடுக்க வேணும் என்றுதான். இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் எங்களோட ஸ்கோரை வந்து கூட்டும். ஒன்று, பிளட் ப்ரெஷர் இருந்தால் ஸ்கோர் கூடுது, அப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷரை குறைக்கணும். அப்போ உப்புக்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும், பொதுவாக வந்து உப்பு தான் ஒரு பெரிய ஒரு ரீசன், நீங்கள் உப்பை குறைங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டயபிட்டிஸ் கூட்டுது, ஸோ அப்போ நீங்கள் டயபிட்டிஸை குறைக்கணும். இப்போ சீனியை குறைக்கலாம், முக்கியமாக மாப்பொருள், இப்போ கார்போஹைட்ரேட் சோர்ற அளவு, இந்த புட்டு இடியப்பத்துற அளவு, அதெல்லாம் நீங்கள் வந்து குறைக்க வேணும். அடுத்தது பாருங்கள் உங்களோட கொலஸ்ட்ரால், இப்போ கொலஸ்ட்ரால் இருந்தால் என்ன செய்யுது, கொலஸ்ட்ரால் இருந்தால் இந்த ரிஸ்க் வந்து கூடுது. அப்போ என்ன அர்த்தம் என்றால், கொலஸ்ட்ரோலை நீங்கள் குறைக்கணும் என்றால் இந்த மாஜரின் சாப்பாடுகள், பொரிச்சென்னையை வந்து திரும்ப திரும்ப பொறிக்கிறது வந்து, இதை விட ரெட் மீட் குறிப்பாக வந்து இந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்றது, இப்படியான சில விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.